ஐயா வணக்கம். நம்மளுக்கு அமைச்சு கொடுத்த நம்மளுடைய எம்எல்ஏ லீடர் காமராஜ் சாருக்கு நன்றியை தெரிவித்துக்கலாம். அடுத்து வந்து நம்மளுடைய அப்ளைன் லீடர்ஸ் எங்களுடைய டெக்னிக்கல் அச்சீவர் ரவி சார்லேருந்து வெண்மதி மேடம், ராமசாமி சார், கந்தசாமி சார், அஸ்கர் சார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அப்ளைன் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து எங்களுடைய டீம் லீடர்ஸ். ஸோ டீம் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டைமண்ட் போகணும் அப்படின்னா ஒரு டீம் இல்லாமல் யாருமே போக முடியாது, அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அதுக்கு நம்மளும் டைமண்ட் போனால் நம்ம டீம்லேயும் டைமண்டை உருவாக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய நோக்கம். ஸோ அதை வந்து வேகமாக, அதாவது ரொம்ப நம்மலாம் ஸ்லோவாக பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கடந்த மூணு நாலு வருஷம் ஓடி போச்சு. ஸோ இனிமேயும் நம்ம வந்து தாமதப்படுத்தாமல் பிஸ்னஸை வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போனோம் அப்படின்றதான் வந்து சமீப காலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதனால் நம்ம டீம் லீடர்ஸ்க்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்சிஎம் குடும்பத்தார், ஆர்சிஎம்மில் இருக்கிற அத்தனை லீடர்ஸ்க்கும், ஏன்னா இன்னைக்கு நாங்களாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு லீடர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபு சார். இன்னைக்கு அவர் முதல்ல பேசும்போது சொன்னார், உண்மையிலே அவர் வரும்போது நாங்கள்லாம் அவர் ஃபஸ்ட்டு சேர்ந்த நாள்லேருந்து வளர்றதை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அவர் சொன்னார், எனக்கு வந்து டைரக்ட் செல்லிங்கை பற்றி ஏபிசி கூட தெரியாது, அந்த ஒரு சூழ்நிலையில் தான் உள்ளே வந்தேன் அப்படின்னாரு. ஸோ எந்த அளவுக்கு அவரை கூப்பிட்டு வந்த அந்த அவருடைய சுகுமார் சாரை நம்பினார், அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்த லீடர்ஸை நம்பி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜாபை குவிட் பண்ணிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஒரு ஃபியூச்சர் பிஸ்னஸ், ஃபியூச்சர் ஜெனரேஷன் பிஸ்னஸ் அப்படின்றத வந்து 100% புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் திருவள்ளூரில் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு, நம்ம டிசிஜியே வந்து சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் அங்கே இருக்குது, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து நம்ம கொண்டு வரப்போகிறோம். ஸோ அதை வந்து இன்னைக்கு அற்புதமாக அவரும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அவர் கூட வந்து ராஜீவ் சார், ரெண்டு பேரும் ஒன்றா தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேரும் யங் லீடர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அந்த திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய புரட்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான லீடர்ஸ். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பணும் முதல்ல இந்த பொருளை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வியாபாரத்தை அறிமுகப்படுத்தினவரை நம்பணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே உள்ள அக்கறையில் இந்த வியாபாரத்தை நம்மளுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த பொருளை உபயோகப்படுத்தினதுக்கப்புறம் அந்த பொருளில் இருக்க தரம், இன்னைக்கு வந்து பாபு சார் சொன்னார் எல்லாம் தரம், எப்படிப்பட்ட தரம், நியாயமான விலை, எல்லா விஷயமும், கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, இதெல்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் கம்பெனியை நம்பணும். ஸோ அதுக்கப்புறம் மூணாவது நம்மளை நம்பணும். எஸ் என்னால் ஜெயிக்க முடியும், இந்த அப்ளைன் லீடர்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கம்பெனியை வச்சுக்கிட்டு, கம்பெனி கொடுத்த சிஸ்டம் வச்சுக்கிட்டு என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம நம்பணும். இதை மூணையும் நம்பினாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் உள்ளே வர்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்காங்க, அப்படி பார்க்குறாங்க, சில விஷயங்கள் செஞ்சு பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாமல் அடுத்து வேறு ஜாபுக்கோ இல்லை அடுத்து வேறு எம்எல்ஏ அப்படி இப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறேன் இது அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம கம்பெனி தான். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நியாயமான கம்பெனி, ஒரு அற்புதமான பொருட்கள் நியாயமான விலையில் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை விட சிறந்த கம்பெனி நீங்கள் எங்கேயாவது காட்ட சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே கூட யாருமே எங்கேயுமே காட்ட முடியாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது அவர் சொன்ன மாதிரி பெயிண்ட், இன்னைக்கு நம்ம கம்பெனி தான் டைரக்ட் செல்லிங்கில் பெயிண்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெயிண்ட்டை கொடுக்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி தான், ஆர்சிஎம் கம்பெனி தான். இப்போ நிறைய யூனிக் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் நிறைய யூனிக் ப்ராடக்ட் லைக் குட்டாட்டு, அப்புறம் ஹரி சஞ்சீவினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீசோல், இந்த மாதிரி எல்லாமே யூனிக் ப்ராடக்ட். யூனிக் ப்ராடக்ட்னா வெளியே இருக்கிற ப்ராடக்டோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூணு விஷயம் யார் எல்லாரும் பண்ணணும் கண்டிப்பாக. நம்மளை அறிமுகப்படுத்தின நபரை வந்து நம்ம வந்து நம்பணும், ரெண்டாவது கம்பெனியை நம்பணும், அடுத்து சிஸ்டம், அடுத்து நம்மளை ஃபஸ்ட், மூணாவது நாலாவது நம்பிட்டோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும் அப்படின்றது தான் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு 2017 ஸ்டார்ட் பண்ணோம். நான், ரவி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிரேட் லீடர் வெண்மதி மேடம். ஸோ அவங்க வந்து இன்னைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன்,
மேடம் இந்த வியாபாரத்தை எங்களுக்கு சொல்ல வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நாங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்பி அது போயிருப்போம் அப்படின்னா தெரியாது. ஏன்னா மேடம் உள்ள உள்ள நம்பிக்கை இதுதான் அந்த லீடரை நம்புறது, நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்களை நம்புறது. அடுத்து வந்து ரவி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசினஸ் அவர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணார், அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஒரு நம்பிக்கை. ஏன் அப்படின்னா நாங்களாம் வந்து வியாபார பேக்ரவுண்ட். அதுக்கு முன்னாடி என்னோட என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், வேடராஜன் என் பேர், சென்னை கொடம்பாக்கத்தில் என்னுடைய வீடு ஆஃபீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேக்ரவுண்ட், 1958 அப்பா மளிகை நடத்திட்டு இருக்காங்க, இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து நானும் மளிகை அனுபவம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜென்சி நான் தனியாக பண்ணிட்டு இருந்தேன். கோல்டு வின்னர், பாப்புலர் அப்புறம் விவிஎஸ் நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து மந்தவெளி மயிலாப்புரம் ஏரியாவுக்குள்ள நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்து இந்த வியாபாரத்தை இன்றைக்கி முழு நேரமாக நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னா வெளியில் இருக்கிற வியாபாரத்தில் நிரந்தரமான சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, சில சேலஞ்சஸ். அது வந்து பர்மனன்ட், நீங்கள் வந்து அதை வந்து விட்டு வெளியே வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபைனான்ஸ், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயீஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சில பேர் கரெக்டான வேலைக்கு வர்றவங்களும் இருப்பாங்க, சில பேர் வராமல் இருப்பாங்க, நம்மளுக்கு தேவையான நேரத்தில் வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க. அது ஒரு சேலஞ்சு இருக்குது, அது ஒரு பெர்மனன்ட் சேலஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி சைட்லேருந்து எந்த கம்பெனி நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த கம்பெனி ப்ரெஷர், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. அந்த டைமில் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் வாய்ப்பு கிடைக்கும்போது நாங்கள் எடுத்து பார்த்தனால அது சீரியஸாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த டைரக்ட் செல்லிங் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் கான்செப்ட். வேர்ல்டு பெஸ்ட் கான்செப்ட்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஏற்ற ஒரு கான்செப்ட். இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு கூட வந்தது, எல்லோருக்கும் ஏற்ற வியாபாரம், டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி வந்தது. எல்லோருக்கும் ஏற்ற வியாபாரம். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கம்பெனி, நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண அந்த ஒரு விஷயத்திலே நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளோ எல்லோருக்கும் ஏற்ற வியாபாரமா அப்படின்றது. என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து இந்த நிறுவனத்தில், ஆர்சிஎம் நிறுவனத்தில் நம்ம பதிவு பண்ணி வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? 18 வயது நிரம்பி இருக்கணும். 18 வயது ஆனவங்க யார் வேணாலும் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் வந்து கம்பெனி கொடுத்த ஒரு விஷயம். ஒரு 18 வயசுல ஒருத்தருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஒரு வியாபார அனுபவம் ஏன்னா அப்போதான் காலேஜ் முடிச்சோ இல்லை படிச்சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸில் தான் இருப்பார். அப்போ ஒரு 18 வயசில் அவங்களுக்கு வியாபார அனுபவம் இருக்காது, ஒரு ஃபைனான்ஸ் பற்றி ஒரு அனுபவம் இருக்காது, இந்த மாதிரி எந்த அனுபவமும் இல்லாமல் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஆர்சிஎம் மட்டும்தான். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எந்த விதமான ஹெட்டேக்கும் இல்லை. ஒன்று சில சேலஞ்சஸ் இருக்குது, இங்கே வந்து சேலஞ்சஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது, சில சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் எல்லா சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா டெம்பரரி சேலஞ்சஸ். ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய கன்வென்ஷனல் பிஸ்னஸ் வெளியே இருக்கிற எங்களுடைய பிஸ்னஸ்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில நிரந்தர சேலஞ்சஸ் அந்த பிஸ்னஸில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேலஞ்ச் இல்லாமல் இல்லை. ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த சேலஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரரி சேலஞ்சஸ், உங்களுக்கு அந்த சேலஞ்சஸ் தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 3 to 5 years இந்த பிஸ்னஸை நீங்கள் மற்ற பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இதை பண்ணணும். அதுதான் இது வந்து அதுதான் நான் வந்து இப்போ இன்றைக்கி எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயமா தான். ஏன்னா இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றவங்க நிறைய பேர் எப்படி வராங்க அப்படின்னா அதில் சொல்கிறவங்களும் அவங்களை உள்ளே கொண்டு வர்றவங்களும் அதே தான் சொல்லி கொண்டு வராங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்க நீங்கள் ஜாயின் பண்ணாலே இதில் வந்து பணம் கூட்டும் அப்படின்னுவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பணம் வரும் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாமல் உள்ளே வந்து அவங்க கொஞ்ச நாள் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு பணம் வரல, எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கமிஷன் வரல அப்படின்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே நான் இப்போ இருக்கிற இந்த 53 பேர் இன்றைக்கி நம்ம இந்த கூட்டத்தில் இருக்கிறோம். நான் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா வெளியில் நம்ம ஒரு 10 லட்சரூபா 20 லட்சரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை இங்கே கண்டிப்பாக பண்ணணும். சும்மாலாம் வந்து இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டேன், இதெல்லாம் வந்து எனக்கு பணம் வந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் சொன்னாலும் நம்பாதுங்க. அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருந்தாலும் அதை எடுத்துருங்க வெளியே. ஒரு 10 லட்சரூபா 20 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை இங்கே பண்ணணும். பட் இங்கே என்ன அப்படின்னா இதை நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணலாம். அதுதான் ஒரு பெரிய பியூட்டி. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜாபில் இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேக்ரவுண்டில் இருந்தாலும் இந்த வாய்ப்பை நம்ம எடுத்து பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கம்பெனி நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஒர்க் பேட்டர்ன், அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு ஒர்க் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒர்க் பேட்டர்ன்? ஒரு சாதாரண ஒரு வியாபாரத்துக்கு நம்ம என்னென்னலாம் ஒர்க் பேட்டர்ன் கொடுக்குறோம், அந்த வியாபாரத்தில் நம்ம முதல் நோக்கம் என்ன, லாபம் பார்க்கணும், அந்த லாபம் நியாயமான முறையில் இருக்கணும், நல்ல பொருள் கொடுக்கணும், மக்கள்கிட்ட நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் இருக்கணும், அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து நம்மளுக்கு டேர்ன் ஓவர் அதிகமாகணும், அந்த டேர்ன் ஓவர்ல இருந்து நம்மளுக்கு லாபம் வரணும். இதுதான் வந்து ஒரு வியாபாரம். ஸோ அதே தான் இங்கேயும்
நிறைய பேர் இங்க என்ன நினைக்கிறாங்க, நான் 10 பேர் ஜாயின் பண்ணி விட்டா எனக்கு வருமானம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க 100 பேர் ஜாயின் பண்ணி உங்க பிவி ஜீரோல இருந்தா ஒரு பைசா கூட கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கிளியரா இருக்காங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, உங்க அக்கௌண்ட்ல உங்க டீம்ல உங்களுக்கு உங்க உங்களுடைய ஐடியில வர்ற பிவிக்கும் உங்க டீம்ல இருந்து வர்ற பிவிக்கும் யார் யாருக்கு என்னென்ன கமிஷன் கொடுக்கணுமோ அதை நாங்க கொடுத்துருவோம். ஸோ இதுதான் கம்பெனி வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணாலும் அந்த கமிஷன் கொடுத்துருவாங்க. நீங்க வந்து பொருளை வித்தாலும் விற்காட்டாலும் அந்த கமிஷனை கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பிவி இருக்கோ அதுக்குள்ள கமிஷன் கம்பெனி கொடுத்த தயாரா இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம இங்க ஒரு டேர்ன் ஓவர் பண்ணணும். இங்க எவ்வளவுக்கோட நீங்க டேர்ன் ஓவர் அதிகப்படுத்திட்டே போறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த டேர்ன் ஓவர் பண்றதுக்கான ஒர்க் பேட்டர்ன், அதுக்கான வேலைகள் என்ன செய்யணும், அதுதான் வந்து கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு அற்புதமான சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் கம்பெனி. நம்ம பாபு சார் சொன்ன மாதிரி 60,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அற்புதமான டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம கம்பெனி. ஸோ எல்லா வேலையும் அவங்க பாத்துறாங்க. என்னென்ன பாக்குறாங்க, தரமான பொருள் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வேலையை பாக்குறாங்க, அந்த தரமான பொருள் நியாயமான வேலையில இருக்கிறதுக்கான வேலையை பாக்குறாங்க, அதுக்கான அக்கௌண்டிங் வேலையை பாத்துறாங்க, இந்த பொருள் நம்ம கையில வந்து சேர்றதுக்கான வேலையை பாக்குறாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு சில இடங்கள்ல அந்த சேலஞ்ச் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்ட இந்த பொருள் வந்து சேர்க்கிற அளவுக்கு கம்பெனி அந்த வேலையை பாத்துறாங்க. எப்படி, த்ரூ டிப்போ, இப்ப பாபு சார் இவங்க எல்லாம் நடத்துற மாதிரி நம்ம நசீரு அந்த மாதிரி டீம்ல நடத்துற அவங்களுடைய ஒண்டர் வேர்ல்டு பிக்கா இருக்கட்டும், இல்ல பியூசியா இருக்கட்டும், இல்ல ஒரு சரியான ஒண்டர் வேர்ல்டு. இன்னும் நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒண்டர் வேர்ல்டு வரவே இல்லை. ஸோ நிச்சயமா வெகு விரைவில் ஒண்டர் வேர்ல்டு வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிட்டு இருக்கு எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனி நம்ம கையில கொண்டாந்து வாயில ஊட்டாத போறதா அந்த பொருளை, அந்த அளவுக்கு கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன, அதுதான் வந்து நம்ம கோபகுமார் சார் ரொம்ப அருமையா சொன்னார். நம்மளுடைய வேலை மார்க்கெட்டிங். ஸோ அதுக்குதான் கம்பெனி என்ன பண்ண போறாங்க, 50% லாபத்தை அவங்க எடுத்துக்க போறாங்க, மிச்சம் 50% லாபத்தை நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம 50% ஒரு கம்பெனி லாபம் கொடுக்குறான் அப்படின்னா அப்ப நம்ம எப்படி வேலை செய்யணும், டீயா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க டீயா வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்க எங்க தேர்னாலும் கிடைக்காது. ஆனா நம்ம ரொம்ப அசால்ட்டா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னையும் கொண்டுதான் நானும் வந்து ஒரு சமயம் என்னைய திட்டிக்குவேன், நான் என்ன இவ்வளவு நல்ல ஒரு வாய்ப்பு கையில வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் இந்த மாதிரி ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கோமே, இந்நேரம் நம்ம ஆரம்பிச்ச நாள் இந்த பிசினஸ்ல உள்ள விதத்து நம்ம இந்நேரம் எமரல்ட் அப்படின்ற லெவல்லாம் தாண்டி போயிருக்கணுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டேதான் இருக்கு. ஆனால் இப்போ அதற்கான வேலையை கடந்த 3-4 மாசமா பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க், ஏன்னா இதுல ஒரு சின்ன சேலஞ்ச் வந்துருச்சு நம்மளுக்கு, கொரோனான்ற ஒரு சேலஞ்ச் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம இறங்கி போய் 4 பேரை பார்த்து இந்த வியாபாரத்தை புரிய வச்சு அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நம்மளால கொடுக்க முடியாத சேலஞ்ச், சரி பரவாயில்ல அது இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் தாண்டிதான் நம்ம இந்த பிசினஸ் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு மட்டுமா அந்த சேலஞ்ச் இல்லை, வெளியில இருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா ஜாபுக்கு போறவங்களுக்கும் எல்லாருக்குமே அந்த சேலஞ்ச் வந்துருக்கு. ஸோ இப்ப என்ன சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஒரு லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருக்கு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாசமா நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரவி சார் தலைமையில் நடக்கக்கூடிய சில கூட்டங்கள், அதாவது ட்ரிப்ளிகன்ல சுப்பிரமணியன் சொல்லி அவருடைய பியூசியில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே அங்கே நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் மீட்டிங் நடக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் பியூசியில் நடக்குது, அதே மாதிரி ராமசாமி சார் பியூசியில் நடக்குது, அதே மாதிரி நசீர் சார் பியூசியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரணவாசியில் எழில் அரசுன்னு சொல்லி நம்ம டீமில் இருக்காரு, வெரி கிரேட் லீடர், அதாவது ஃபீல்டு ஒர்க்கில் அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்ச முடியாது அந்த மாதிரி ஒரு லீடர். அவரு கூட நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் போனேன் நான், உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று அவருடைய வீடு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கு, அங்கே போய் கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 11 o'clock போயிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் நான். என்ன பண்ணோன்னா அவங்க ஹவுஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னோம். அந்த ஹவுஸ் மீட்டிங்கில் அவங்க என்ன சொன்னாங்க, சார் யாருமே வரல சார் அப்படின்னாங்க, எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, நீங்க இருந்தா போதும் அப்படின்னு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம். நானும் எழிலரசும் அவங்க மிஸ்ஸஸ் 3 பேரும் போனோம், போய் அவங்களுக்கு தேவையான தகவலை ஒரு 1 hour வந்து பேசணும் நாங்கள். ஸோ பேசுனதுக்கு அப்புறம் மோட்டிவேட் ஆகிறாங்க. நாங்கள் வந்து இப்பெல்லாம் சிம்பிளா சில விஷயங்கள் பேசுறோம், அதை உங்களுக்கு கண்டிப்பா இங்க நான் ஷேர் பண்ணி ஆகணும், ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். பொதுவா ஒரு பொருளை வாங்க போறோம் நம்ம அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலா வெளியே என்னென்ன மாதிரி அது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அப்படின்னா நல்ல தரமா இருக்கணும், நியாயமான விலையில இருக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வெளியே வாங்குற பொருளை நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட், நல்ல தரமான பொருள் நியாயமான விலை, சரிங்களா. ஆனால் நம்ம ஆர்சிஎம் பொருளை, இதுதான் வந்து நம்ம அந்த ஆர்சிஎம் பத்தி புரிய வைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் சொன்னாலே போதும். நம்ம
ஆர்சிஎம் பொருளை நீங்க வாங்குறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத ஒரு சுருக்கமா நம்ம எழுதி காட்டினா போதும். என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்சிஎம் பொருள்ல நீங்க வெளியே எதிர்பார்க்கிற அதே குவாலிட்டி கண்டிப்பா இருக்கு. ஏன்னா கடந்த 4 வருஷமா 5 வருஷமா அது மட்டும் இல்ல 20 வருஷமா அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா தரத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்றது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நியாயமான விலை அப்படின்னா கண்டிப்பா 100% நியாயமான விலை. ஏன் அப்படின்னா என்னுடைய கடையில இருக்கிற பொருள் மற்ற பிராண்டு கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 60-70% ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய டீ தூள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ரோசஸ் டீ நல்ல டீ தான், நான் இல்லைன்னு சொல்ல வெளியே இருக்க பொருள் எந்த பொருள் நம்ம குறை சொல்லல, வெளியே இருக்க பொருள் எல்லாம் நல்ல பொருள் தான், எல்லாமே ஓகே. பட் 3 ரோசஸ் டீ 190 ரூபா இன்னைக்கு கால் கிலோ. நம்ம டீ வந்து பாத்தீங்கன்னா 138 ரூபா பெஸ்ட் டீ அந்த ரெட் கலர். ஸோ எலைட் டீ வந்து பாத்தீங்கன்னா 138 ரூபா. ஸோ ஒரு ப்ராடக்ட்ல எம்ஆர்பி டு எம்ஆர்பி நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு 50 ரூபா கம்மியா இருக்கு. இப்படி கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சால்ட்ல இருந்து ஆட்டா மாவுல இருந்து நிறைய ப்ராடக்ட கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 60-70% ரேட்டு வந்து நியாயமான விலையில இருக்கு. நியாயமான விலையில இல்ல, ரொம்ப கம்மியா கூட இருக்கு. அடுத்து சில பொருட்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அந்த ஆயிலை பத்தி சொல்லுவாங்க. என்ன சார் உங்க ஆயில் கண்டிப்பா ரேட்டு ஜாஸ்தி அப்படின்றத விட அதுல என்ன இருக்கு அப்படின்றத பாக்கணும். ஏன்னா கம்பெனி வந்து ஒரு விலை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விலைக்குள்ள தரத்தை கண்டிப்பா அதை வச்சிருக்காங்க நம்ம கம்பெனி. அதை 100% முதல்ல இங்க யூஸ் பண்றது நம்பணும். ஏன்னா நம்மளே வந்து இந்த பொருளை நம்பிக்கை இல்லாம நம்ம வெளியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட வர்றவங்களும் அதை நம்ப மாட்டாங்க. இதுதான் புரியணும். அப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் வெளியில இருக்கிற எந்த ப்ராடக்டை விட நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி, அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் ஒன்னொன்னு படிச்சு பாருங்க. அந்த புள்ளியா படிச்சு பாத்தீங்கன்னா அத்தனையுமே பாத்தீங்கன்னா அடிஷ்னலா நிறைய விஷயங்கள் அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல அதை விட நம்ம வெளி மார்க்கெட்டை விட தரம் அதிகமா இருக்கும். இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நியாயமான விலையாவும் பொருள் இருக்கு, தரமான பொருளாகவும் இருக்கு. இது ரெண்டு வெளியே கிடைக்கக்கூடிய எதிர்பார்த்தது கிடைக்கும். அது போக நம்ம ப்ராடக்ட்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு மாற்றி உபயோகப்படுத்துறதுனால, இதை மட்டும் நம்ம ஒரு சின்ன ஒண்ணுமே புரியாத ஒருத்தர் கூட இந்த பிசினஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வேண்டான்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இருக்காது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வெளியில இருக்க மார்க்கெட்டை விட நம்ம ப்ராடக்ட் வந்து ரேட்டு கம்மியாக அதையும் சொல்லிடலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா இந்தியன் ப்ராடக்ட். ஸோ இதை 100% எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்தியன் ப்ராடக்ட். ஏன் இதை அழுத்தி சொல்லணும் அப்படின்னா வெளியில இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 80% ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிகள் நடத்தக்கூடிய கம்பெனிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் தான். 80% நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சாதாரணமாக சொல்லலாம் ஒரு ஆசீர்வாத் ஆட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நிலையில என்ன நினைக்கிறோம் பேர் ஆசீர்வாத்னு இருக்கு அப்ப நம்ம ஒரு கம்பெனியானா 100% இல்லை. அது ஹிந்துஸ்தான் லிவருடைய கம்பெனி, அது வந்து ஹிந்துஸ்தான் லிவர் எங்கன்னா யூஎஸ் கம்பெனி. கோல்கேட் அது லண்டன், இந்த மாதிரி அது ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 80% ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்மளுடைய தமிழ் பேரோ இல்லை இந்தியன் பேரோ வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நான் அடிக்கடி நம்ம கூட்டங்களில் கூட நான் சில சமயம் சொல்லுவேன். 47க்கு முன்னாடி வெள்ளக்காரன் என்ன பண்ணா இங்க நேரா வந்து கொள்ளையடிச்சாங்க, ஆனா இப்ப என்ன பண்றாங்க அங்க உட்காந்துட்டு கொள்ளையடிக்கிறாங்க, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ இத நான் இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பொருட்கள் நம்மளுக்கு அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா இங்க தயாரிப்பு அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இல்ல, அவங்க வந்து இங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நிறுவனத்தை பாருங்க எவ்வளவு மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. சோ இந்தியன் ப்ராடக்ட் நம்ம காசு வெளிநாட்டுக்கு போக போறது இல்ல, மறைமுகமா நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு வளர்ச்சிக்கு நம்ம வந்து ஒரு பங்கா இருக்க போறோம். இதையே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய பொருள் நான் அதாவது இந்த எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார், நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்வி கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னாரு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், வெளியே வாங்குற ப்ராடக்டை விட்டுட்டு ஆர்சிஎம்ல பொருள் வாங்கலாம், நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ண போறோம். நாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நல்ல விஷயம் அந்த ஒரு பொருளை மாத்துறதுனால நம்ம கிடைக்க போகும். ஸோ இது இந்தியன் கம்பெனி அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது நம்ம எம்ஆர்பில இருந்து நம்ம இந்த கம்பெனில பதிவு பண்ணிட்டா மினிமம் 10% to 20% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. வெளியே அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் அந்த ஹோல்சேலர் ரீட்டைலர் அவங்களுக்குலாம் அந்த டிஸ்கவுண்ட் போயிடும். அதனால அது வந்து நம்ம வந்து இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல பார்க்கும்போது நீங்க பாத்துக்கலாம். ஆனா அந்த டிஸ்கவுண்ட்டை கம்பெனி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், எங்களுடைய மளிகை கடையில எங்களுடைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் லாபம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் லிவர் அதுதான் மேஜர் ப்ராடக்ட் நம்ம ஒரு ஒரு ஸ்டோர்லயே இருக்கிறது மினிமம் 6-8% மேல லாபமே கிடையாது. நாங்களும் நிறைய சண்டை போட்டோம் அவங்க கூட எல்லாம், ஹிந்துஸ்தான் லிவர் கம்பெனி கூட சண்டையே போட்டோம். நாங்க வந்து உங்க பொருள் தான் மேஜரா நாங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு 10 லட்ச ரூபா எங்க கடையில பொருள் இருக்குன்னா அதுல 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா ஹிந்துஸ்தான் லிவர் பொருள் இருக்கும்,
இவ்வளவு பொருள் நாங்க இன்வெஸ்ட் பண்ணி காசு போட்டு வாங்கி வச்சிருக்கோம், எங்களுக்கு லாபத்தை கம்மியா கொடுக்குறீங்களா அப்படின்னா அவன் எவ்வளவு கேவலமா சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பொருள் விற்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒண்ணும் பண்ணல, நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அவ்வளவுதான், அதை வாங்க வைக்க வேண்டிய நான் பாத்துக்கிறேன், டிவில விளம்பரம் கொடுத்து அது வந்து உங்ககிட்ட வந்து கடையில இருந்து எடுத்து கொடுக்கறது உங்களுக்கு என்ன இந்த லாபம் போதும் அப்படின்றான். உங்க பொருளை நீங்க கடையில இருந்து எடுத்து அந்த கஸ்டமர் கொடுக்கறதுக்கு இந்த லாபம் தான் நாங்க கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிகள் நம்மளுடைய வியாபாரிகளை எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு நம்மளை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆனா நம்ம நிறுவனம் என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு கஸ்டமரா இருந்தா கூட மினிமம் 10% to 20% டைரக்ட் டிஸ்கவுண்ட், நீங்க பொருளை வாங்கும் போதே அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. சோ எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு இதுல. சோ இது ஒண்ணு. ரெண்டாவது, அதாவது இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க வந்து கனவுல கூட நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ற மஞ்சத்தூள், பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு, அரிசி, பருப்பு, மிளகா, தனியா, இதெல்லாம் மாசம் மாசம் ஏற்கனவே எங்கேயோ வாங்கிட்டு இருந்தோம், இங்க மாத்தி வாங்குறதுனால அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறாங்க. நீங்க வெறும் செல்ஃப் யூஸ் பண்ணாலே அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டுருவாங்க. ஒரு 500 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கினா கூட நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. இது வெளியே எங்க நடக்கும் சொல்லுங்க, எங்கேயுமே நடக்காத விஷயம். இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் நம்ம கஸ்டமருக்கு. ஸோ எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க, வெளியே வாங்குறதுனால உள்ள ரெண்டே ரெண்டு பெனிஃபிட் போக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5வது பெனிஃபிட். அடுத்து என்ன பெனிஃபிட்டு, இந்த பொருளை உங்களுக்கு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை பண்ணுறதுக்கு உரிமை கொடுக்குறாங்க, செல்லிங் ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம கம்பெனியில் ஒரு பார்ட்னர், நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா செல்லிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வெளியே செல்லிங் ரைட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைசன்ஸ் எடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே எந்த விதமான லீகல் இதுவும் உங்களுக்கு தேவையில்லை, எல்லாமே கம்பெனி பார்த்துக்கிறாங்க. செல்லிங் ரைட்ஸ் எவ்வளோ விற்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் விற்கலாம். வித்தா என்ன கிடைக்கும், அதுக்குள்ள லாபம், ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும், டிவி கமிஷன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணுற பொருள், இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே நல்ல ஆயில்லாம் கிடைக்குது, அந்த ஆயில் நல்ல ஆயிலாக இருக்கட்டும், இல்லை நல்ல சோப்பாக கூட இருக்கட்டும், அந்த சோப்பை அவங்க சேல் பண்ண முடியுமா, முடியாது. முடியணும்னா அவங்க ஒரு கடை ஆரம்பிக்கணும், அந்த சோப்பை 4 பேருக்கு சொன்னால் அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா, கிடைக்காது. அதே விஷயத்தை இங்கே பண்ணாங்கன்னா அந்த லாபம் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு பெனிஃபிட், இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு சொல்லலாம். அடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நெட்ஒர்க்காக நீங்கள் பண்ணலாம். இந்த வியாபார வாய்ப்பை உங்களுக்கு தெரிய எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம், இந்தியா முழுக்க இந்த வியாபார வாய்ப்பு கொண்டு போகலாம். இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட அந்த ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போறதுக்கான பெரிய கஷ்டங்கள் இருக்கு. என்ன கஷ்டம்னா நிறைய இடத்துல எங்க அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இந்த வியாபாரத்தை இந்தியா முழுக்க நீங்க நெட்வொர்க் கொண்டு போகலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஒரு என்டர்பிரனரா, ஒரு பெரிய வியாபாரியா மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இந்த வியாபார வாய்ப்பை நம்ம வெளியே எத்தனை பேர் வேணாலும் கொண்டு போகலாம். ஸோ நம்ம கூட எத்தனை பேர் வேணாலும் பார்ட்னரா நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கெல்லாம் வெளியே வந்து நீங்க ஒரு பார்ட்னர் ஆகணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் நீங்க ஒரு பார்ட்னர் ஆக முடியும். அப்ப கூட அதுல லாபம் வருமா வராதான் தெரியாது. ஆனா இங்க ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்மளும் பார்ட்னர் ஆகலாம், நம்ம கூட எத்தனை பேர் வேணாலும் பார்ட்னரா சேர்த்துக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம பாபு சார் சொன்னார் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா எப்படி, இந்த பேசிவ் இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில பேருக்கு அது புரியவே கூட இல்லை பேசிவ் இன்கம் அப்படின்னு என்னங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம கம்பெனியில் இருக்கு, டைரக்ட் செல்லிங்கில் இருக்கு. என்ன பேசிவ் இன்கம், நம்ம எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உழைக்காம காசு கிடையாது, வெளியே பார்த்தீங்கன்னா உழைச்சி தான் ஆகணும். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் உழைக்கணும், எவ்வளோ நாள் காசு வேணுமோ அவ்வளோ நாள் உழைக்கணும், அது வியாபாரமா இருக்கட்டும், ஒரு ஜாபா இருக்கட்டும், எதுனாலும் சரி உழைச்சாதான் காசு, இங்கேயும் உழைச்சாதான் காசு. ஆனா வெளியே வந்து நிரந்தரமா உழைக்கணும், இங்க உங்களுடைய ஒர்க்கு டெம்பரவரி. டெம்பரவரினா எவ்வளவு, ஒரு 3 to 5 இயர்ஸ், அதிகபட்சம் ஒரு 10 இயர்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் 10 வருஷம் இந்த வியாபாரத்தை நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெனரேஷனையே இந்த வியாபாரம் பாத்துக்கும். நம்ம ஜெனரேஷனையே, நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய பரம்பரையே இந்த வியாபாரம் வந்து நம்மள பாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம்ல இன்னைக்கு பல லீடர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, நம்மளுக்கு மேலே இருக்க லீடர்ஸும் சரி இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் இப்போ அந்த வருமானத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம்லாம் இல்லைங்க, 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் இன்னைக்கு அந்த வருமானத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி எந்த விதமான கேள்வியும் கேட்கறதுல அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை போடுறாங்க. ஏன் நீங்க உழைக்கவே இல்லை, உங்களுக்கு இந்த பணத்தை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் எந்த கம்பெனினாலும். ஆனால் நம்ம கம்பெனி அதை பத்திலாம் கேட்கறதே இல்லை, அவங்க சொன்ன வாக்க காப்பாத்திட்டு இருக்காங்க கடந்த 22 வருஷமா. ஸோ எவ்வளோ அற்புதமான ஒரு சூழல் நம்மளுக்கு இருக்கு, இதை தான் நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் சரி நம்மளும் புரிஞ்சுக்கணும், நம்ம கூட வர்றவங்களுக்கு இதை புரிய வச்சா போதும், இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க, அதனால தான் இந்த பொருளை நாங்கள் வாங்க சொல்றவங்களே, இந்த பொருளை உபயோகப்படுத்துங்க, உங்கள் குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், உங்கள் குடும்பத்தில் ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு, அடுத்த லெவலுக்கு நீங்கள் உங்கள் கனவை, பாபு சார் சொன்ன மாதிரி கனவுகள், இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு கனவு,
அதாவது கனவுகள் வந்து நிறைய வந்து வெளியே பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில எல்லாம் வந்து சொல்லுவான், நீங்க கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பங்களா வாங்கலாம், உலகம் முழுக்க சுத்தலாம் அப்படின்வாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அன்றாடம் ஒரு சின்ன சின்ன கடன் அடைக்கிறதுக்கான சில வர வரவு கூட நம்ம இதுல முதல்ல எடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம டைமண்ட் அப்படிதான் வந்தாரு. டைமண்டோடைய கதையை நம்ம கேட்கணும் கண்டிப்பா. அவருடைய டைமண்டோடைய விஷயத்தை நீங்க பாருங்க. அவர் இந்த வியாபாரத்துக்குள்ள வரும்போது அவரு எதுக்காக வந்தாரு அப்படின்னா, அவங்களுடைய மதருக்கு வந்து உடம்பு சரியில்லை, மாசம் 500 ரூபா மருந்துக்கு செலவாகுது, அது இந்த வியாபாரத்துல கிடைக்குமான்னு அவர் உள்ள வந்தார். சோ சின்ன கனவு தான், அது ஒரு தேவைதான், அது நீடு, அந்த தேவைக்காக தான் உள்ள வந்தாரு. ஆனால் கடந்த 20 வருஷத்துல அவருடைய வாழ்க்கையில உள்ள மாற்றங்களை பாருங்க. மாதம் 50 லட்சம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 5000, 10000, 20000, 50000 வர்றது எவ்வளவு பல்டி அடிச்சுட்டு இருக்கோம் வெளியே. ஆனால் கடந்த 20 வருஷத்தை அந்த வியாபாரத்தை சரியான முறையில செஞ்சு விடாம செஞ்சு இதுக்கான அத்தனை விஷயம் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இன்னைக்கு மாதம் 50 லட்சம் ரூபா அப்படின்னா அவரால் எடுக்கும்போது எப்படி வந்தாரு, சின்ன கனவோட தான் உள்ள வந்தாரு. ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய கனவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதான் நிறைவேறிட்டு இருக்கு அந்த அந்த வருமானத்துல. இதுதான் இந்த ஆர்சிஎம் பிசினஸ். ஸோ முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம கூட வர்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், எப்பா ஒரு 5000 ரூபா இந்த மாசம் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். அந்த 5000 ரூபாக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம ஒரு 10000, 15000, 20000 பொருளை சேல் பண்ணாலே கிட்டத்தட்ட 4000 லாபத்தை பார்க்கலாம். இல்ல நம்ம டீம்ல ஒரு 10-20 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து ஓன் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 4000 வருமானம். எப்பயுமே வந்து நம்ம கூட ஒருத்தர் நம்மளை நம்பி வந்துட்டாரு அப்படின்னா அவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போற வேலையை நம்ம பார்த்தாகணும். அவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போற வேலையை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இதெல்லாம் வந்து நாங்க சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டீம்ல என்னென்ன கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க இப்ப முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா சேர்த்து விடுவோம், பொருள் வாங்க யூஸ் பண்ணுவாங்க, அதோட அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா என் அக்கௌண்ட்ல பணம் வரலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன பண்ண சொல்லாம கூட இருக்காங்க. என்ன சார் நீங்க சொன்னீங்க அக்கௌண்ட்டு பணமே வரல சார், ஏன் சார் வரல அப்படின்னு கேட்காம கூட இருக்காங்க சில பேர். ஒரு சில பேர் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நாங்க இப்ப எல்லாம் என்ன பண்றது, மாசம் மாசம் புதுசா வந்தாங்கன்னா அவங்க ஒரு 10000, 5000 பொருள் வாங்கினாங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கா, ஒரு 400-500 ரூபா வந்திருக்கணும் அப்படின்னா உடனே அவங்க ஓபன் பண்ணி 10 இயர்ஸ் வந்திருக்கீங்கன்னு அந்த 400-500 அவங்க எக்ஸைட் ஆறாங்க. ஸோ மணி இஸ் த பெஸ்ட் மோட்டிவேட்டர்னு சொல்லுவாங்க. பணம் தான் வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணும். அதாவது கையில சேல் பண்ணி வரக்கூடிய லாபத்தை விட அக்கௌண்ட்ல ஒரு 500-1000-2000 வருது அப்படின்னா அதை நம்ம எல்லாருமே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணும். என் அக்கௌண்ட்ல வந்து இருப்பாங்க பார்ப்பா ரெக்கார்ட் ஆயிடுது. வாங்கி விற்கிற லாபம் கூட பாத்தீங்கன்னா சில சமயம் டிஸ்கவுண்ட் கொடுப்போம், பெரிய லாபம் வருதா வராதான்னு தெரியாது, அந்த லாபம் நம்மளுக்கு பெருசா தெரியாது வந்தா கூட. ஆனா அக்கௌண்ட்ல வந்து கம்பெனி போடுறாங்க, அப்ப இதுல என்ன நடக்குது, கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை வந்துருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உழைப்பு மேல ஒரு நம்பிக்கை வந்துருது, அதுக்கப்புறம் அப்ளைன் மேல ஒரு நம்பிக்கை வந்துருது. அப்ளைன் நமக்கு தான் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, இதெல்லாம் சொன்னார் நம்ம செஞ்சோம், இன்னைக்கு இந்த வருமானம் வந்துருக்கு, அப்ப அப்ளைன் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், யார் யார் அக்கௌண்ட்ல பணம் போயிருக்கா இல்லையா, போகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். இதை நம்ம செஞ்சாலே போதும். இதுதான், இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த 7வது 8வது ஒரு போன் அடிச்சு கேட்கலாம் எல்லாருக்குமே, நம்மள மெயின் கூட இருக்க லீடர்ஸ் கூட இருக்கிற டீம்ல. ஏன்னா எக்ஸைட்டடா இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர், பணத்தை வேணும்னு நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்த போன் பண்ணி கேட்டாலே போதும், சார் உங்க அக்கௌண்ட் வரலையே சார், அவங்க ஆப் ஓபன் பண்ணி அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா லெஜர் வியூல போனோம்னா லெஜர் வியூல கம்பெனி வந்து பணத்தை போட்டாங்கன்னா அது வந்து 0 பேலன்ஸ் காட்டும், போடலாம் பேலன்ஸ் சொல்லி நம்ம அமௌண்ட்டை காட்டும். சில பேர் சில சமயம் 200-300 ரூபா தான் இருக்கும், அப்போ அக்கௌண்ட்ல பணம் போட மாட்டாங்க கம்பெனி, அது அப்படியே இருக்கும், அந்த வேலெட்ல இருக்கும். வேலெட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மாசம் அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த மாசம் கமிஷனோட சேர்த்து போடுவாங்க. ஸோ இதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அக்கௌண்ட்ல வரல 300-400 வரல அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கூட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம போய் நேராக உட்கார்ந்து செய்யும் போது தான் நம்ம மேலேயும் ஒரு நம்பிக்கை வரும், கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை வரும், அவங்க மேல ஒரு நம்பிக்கை, சரி நம்ம செஞ்சோம் இந்த அமௌண்ட் வந்துருக்கு, அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா செஞ்சா இன்னும் அதிகமா பணம் வரும். ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும். இதை எவ்வளவு நாள் செய்யணும், நம்ம கூட ஒரு 10 ஸ்டார் வர்றதுக்கு நம்ம செய்யணும். 10 ஸ்டார் வர்றது ஈஸியா, எஸ் ஈஸி தான், செஞ்சா ஈஸி, செய்யாதவங்களுக்கு கஷ்டம் தான். இப்போ இங்க என்ன நடக்குது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லெவல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒருத்தர் புதுசா வராரு அப்படின்னா அவருக்கு முதல்ல இந்த மாசம் நான் ஒரு 1 இயர்ல ஸ்டார் போறதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். நான் ஏன் சொல்றேன்னா ஃபீல்டு ஒர்க்கு ப்ராக்டிக்கல் ஒர்க்கு நம்ம இறங்கி பண்ணணும், அது ரொம்ப 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 முக்கியம். அதை பண்ணாதவங்களுக்கு வெற்றி அப்படின்றது வரும், ஆனா ரொம்ப டிலேயா வரும், சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராம இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வியாபாரம் இப்படியா அப்படின்ற மாதிரி விட்டு போயிடுவாங்க. இதுக்கு தேவையான வேலைகள், ஒரு வியாபாரத்துக்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வேற ஒரு வியாபாரம் பண்ணா என்னென்ன வேலைகள்லாம் பார்ப்போம், ஒரு ஜாபுக்கு போனா என்னென்ன வேலை எல்லாம் பார்ப்போம், அந்த வேலையை இங்க நம்ம லீடர்ஸோட சப்போர்ட்டர் நம்ம பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த மாசம் ஒருவேளை இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணிருக்கிற ஒருத்தர், அவருக்கு இந்த மாசம் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா
அவர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் அவர் வீட்டுக்கு போற மாதிரி நம்ம ஒரு வேலையை பண்ணணும். நாங்களாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 3000-4000 ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 ப்ராடக்ட் அவங்க வீட்டுக்கு போயிடும். நாங்க அதை வந்து ஒரு சஜஷனாவே சொல்றோம், இந்த ப்ராடக்ட் 60-70 ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு 90% ப்ராடக்ட் நீங்க உங்களுக்கு ரிப்பீட் சேல் வரும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த 2000 நம்ம ஜாயின் பண்ணா 2000 அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்துட்டு ஒரு 4-5 ப்ராடக்ட் வாங்கினாலே சில சமயம் 2000 வந்துடும். அப்ப அந்த 4-5 ப்ராடக்டோட நிறுத்திடுறாங்க. அதுவும் சில சமயம் என்ன ஆகுது, ஒரு டேர்முக்கு அப்புறம் ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் அதை கூட நிறுத்திடுறாங்க. இதே ஒரு 60-70 ப்ராடக்ட் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 30-40 ப்ராடக்ட் ரெகுலர் யூஸரா வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான் நம்ம பண்ணணும். அடுத்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது சொல்லுவாங்க ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு பொருளை வித்துட்டோம் அப்படின்னா 4-10-20. 4-10-20 என்ன அப்படின்னா நம்ம எந்த பொருள் புதுசா வந்த ஒரு அவர் வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா 3வது நாள் 4வது நாள் அவர் கண்டிப்பா போன் அடிச்சு பேசணும் அவங்ககிட்ட, இல்ல முடிஞ்சா நேரில் போகணும். ஏன் போகணும் அப்படின்னா சில பொருள்ல அவங்களுக்கு டவுட் இருக்கலாம், சில சந்தேகங்கள் இருக்கலாம். அப்ப அந்த போன்லயோ இல்ல நேரில் போகும்போது அந்த சந்தேகங்களை அவங்களுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை உடனே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு எல்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா சில சமயம் அந்த பொருள்ல உள்ள நெகட்டிவ்ல அவங்க வந்து நம்ம கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. 4வது நாளே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய அவங்க நெகட்டிவா நினைக்கிற விஷயம் நமக்கு அது பாசிட்டிவா தான் இருக்கும், அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். 10 அப்படின்னா 10வது நாள், 4வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10வது நாள், 10வது நாள் கண்டிப்பா திரும்ப காண்டாக்ட் பண்ணணும். 10th day காண்டாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், கண்டிப்பா அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்ன பொருள் நல்லா இருக்கு, நல்லா யூஸ் பண்ணோம், வேற என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்ற கேட்கற அளவுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் விஷயம் நம்ம கிட்ட மாறி வரும். இந்த 4th day நம்ம இதை பண்ணல அப்படின்னா 10th day அந்த ரிசல்ட் வராது. அதுக்கப்புறம் 20ல் என்ன அப்படின்னா, சார் இதுல நல்லா இருக்கு இந்த பொருளை நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இல்ல நம்ம சில விஷயங்கள், சார் இந்த பொருளை நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு, வியாபார வாய்ப்பு இருக்கு பாக்குறீங்களா, அப்ப அந்த பிளான் அவங்களுக்கு காட்டணும். ஸோ இந்த 4-10-20 புது கஸ்டமர் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணணும். எத்தனை மாசம், 1 மாசம் 2 மாசம் ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா அந்த பொருளை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. உபயோகப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டாம், நம்மளை கேட்காம அவங்களே போய் பொருள்வாங்க. இந்த ஃபாலோ அப் நம்ம பண்ணலன்னா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டு போயிடுவாங்க. காரணங்கள் நிறைய சொல்லுவாங்க, எனக்கு கடை தூரமா இருக்கு, எனக்கு பொருள் அப்படி இல்லை இப்படின்னு காரணம் சொல்லுவாங்க. ஸோ இது 4-10-20 ஃபார்முலா, இது எல்லாருக்குமே சூட் ஆகும், எல்லா சேல்ஸுக்கும் சூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது முத மாசம் அவங்கள 100% யூசர் ஆகிறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். அவங்கள ஆள சேருங்க, நீங்க 4 பேர் கூப்பிடுங்க, இதெல்லாம் வந்து முதல்ல பண்ண வேண்டாம். அவங்க வீட்டுக்கு எல்லா பொருளும் யூஸ் ஆகுது யூஸ் அப்படின்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் 2nd month. ஸோ அப்போ ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க, நல்ல பொருள், நல்ல கம்பெனி, நம்மளுக்கு நல்ல லீடர் இருக்காங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்து நம்ம சொல்றதை கேட்க வருவாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு டைமண்ட் கிளப் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ டைமண்ட் கிளப் இன்னைக்கு கம்பெனி கொடுக்குறது அற்புதமான ஒரு கிளப், டைமண்ட் கிளப் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். சார் பொருள் நல்லா இருக்கு, யூஸ் பண்ணுங்க, அடுத்த மாசம் நீங்க என்ன பண்ணலாம்னா டைமண்ட் கிளப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, 10ஆம் தேதிக்குள்ள நீங்க ஒரு 5000 BV பண்றதுக்கான விஷயம் பண்ணுங்க, அதுக்கு நாங்க என்னென்ன சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு பண்றோம் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லி அவங்கள முதல்ல அவங்க வீட்டு தேவையான பொருள் எவ்வளவு வாங்குறாங்களோ சரி 2000 BV 3000 BV வாங்கிடுறாங்க. மிச்சம் பிவிக்கு அவங்களுக்கு அவங்கள எப்படி நம்ம உள்ள கொண்டு வந்தோமோ அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கான வேலையை அவங்களுக்கு கூட இருந்து செஞ்சு கொடுக்கணும். கூட இருந்து நம்ம செய்யணும், நீங்க நான் செஞ்ச மாதிரி நீங்க செய்யுங்கலாம் சொல்லி விட்டுறவே கூடாது. விட்டா என்ன ஆகும்னா நம்ம பேசுற மாதிரி அவங்க பேசுவாங்களா தெரியாது, ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கத்துக்கிட்டா நம்மளோட நல்லா பேசுவாங்க. ஆனா ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம கூட இருந்து இதை சொல்லி கொடுக்கணும். எவ்வளவு நாள் சொல்லி கொடுக்கணும், 1-2 மாசம் 3 மாசம். இதுதான் நான் சொன்னேன், மற்ற பிசினஸ்ல உள்ள பெர்மனன்ட் சேலஞ்சஸ், நம்ம பிசினஸ்ல டெம்பரரி சேலஞ்ச். இதெல்லாம் என்ன சேலஞ்ச், நம்ம இறங்கி போய் அந்த வேலை செய்யறதான சேலஞ்சா இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அவராக அதை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒர்க் பேட்டர்ன், இந்த ஃபீல்டு ஒர்க் பேட்டர்ன், இந்த ஒர்க் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். இந்த டைரக்ட் செல்லிங்ல இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா ஒர்க் பேட்டர்னு நிறைய பேர் வந்து சரியான முறையில எடுத்துக்கொண்டு போறது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் அவர் வந்து பட்டு அடுத்த மாதம் டைமண்ட் கிளப் வந்துடுறாரு. ஸோ டைமண்ட் கிளப் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், 1 மாசம் விட்டுருக்கலாம், அவர் ப்ரெஷர்லாம் பண்ண வேண்டாம். டைமண்ட் கிளப் பண்ணோன்னா அவர் ஒரு ஜாலி ஆயிடுவாங்க, அடுத்த அந்த மாசமே கூட அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிடுங்க, நான் வந்து பேசுகிறேன், நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்வைட் பண்ணுங்க, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 பேருக்கு இவருக்கு என்ன பண்ணமோ அதை அவருக்கு கூட இருந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்போ என்ன அவர் கூட இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட இருக்கிறத கற்றுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அடுத்து நம்ம கூட சொல்கிறத செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நடுவில் என்ன பண்ணலாம், இந்த 2-4 மீட்டிங், இந்த 2-4 மீட்டிங்ல எக்ஸலன்ட் மீட்டிங், கம்பெனி ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. பொருளை பற்றி நேற்றுலாம் நம்ம சுரேஷ் சாரும் அந்த பூர்ணிமா மேடமும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2-4 மீட்டிங்கில் அவங்களை அட்டன் பண்ண வைக்கலாம், இது ஒன்று.
ஸோ அடுத்து என்ன நடக்கும், அவங்கள ஃபஸ்ட்டு தேர்ட் மந்த்து அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கலாம், நீங்கள் பிகினர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க அதை பண்ணுங்க அப்படின்னா 20,000 BV அவங்க அவங்க டீமோட சேர்ந்து 20,000 BV பிகினர்னு ஒரு விஷயம். தேர்ட் மந்த் அவங்க கொண்டு போயிடலாம் பிகினருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், வந்தோடனே இந்த மாதமே அவரை வந்து பிகினரு ரன்னர் வின்னர் ஆக்கிடணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம், வேண்டவே வேண்டாம். அப்படி நினைக்கிறாங்க என்ன பண்ணுறோம், 3-4 வருஷம் அவங்க எதுவுமே பண்ண முடியும். ஸோ தேர்ட் மந்த்து அவங்கள வந்து பிகினர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் நம்ம நிறுத்தத்துக்கான வேலையை பார்ப்போம். பிகினர் ஆகிட்டாங்கன்னா அடுத்து அவங்க டீமில் பிகினர் வர்றதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க் அண்ட் குரூப் ஒர்க். இது அடுத்தடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று கூட நான் வந்து நம்ம எழிலரசுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு நாங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டை, அந்த லிஸ்ட்டை வந்து அப்படியே உங்களுக்கு படிக்கிறேன் நான். ஸோ என்ன மாதிரி ஒரு 1 இயரில் நம்ம வந்து ஸ்டார் போகிறதுக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு ஸ்டார் போகலாம் அப்படின்னா எப்படி போகலாம் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் படிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டைமண்ட் கிளப் இதெல்லாம் முடிக்கிறோம். செகண்ட் மந்த் இது பண்ணுறோம். தேர்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20,000 BV திரும்ப மெயின்டைன் பண்ண வைக்கணும். உடனே அவங்கள வந்து 40,000 BV தள்ள வேண்டாம். ஏன்னா அந்த 20,000 BV பார்த்தீங்கன்னா சில சமயம் கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்டாக் கையில் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். ஸோ அடுத்த மாதம் அதே 20,000 BV வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். ஸோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் மந்த் என்ன பண்ணலாம்னா 40,000 BV அவங்கள வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அவங்க பர்சனல் 5,000 BV, டீமில் ரெண்டு பேர் 20,000. ஸோ இதுக்கப்புறம் ஃபிஃப்த் மந்த் என்ன பண்ணலாம், அந்த 40,000 மெயின்டைன் பண்ண வைக்கணும். ஏன்னா எப்பயுமே ரஷ் பண்ணி போனால் என்ன ஆகுனா தடீர்னு எங்கேயா கொலாப்ஸ் ஆவாங்க, அப்புறம் அவங்க வந்து ஒரு பேர்டன் நினைப்பாங்க. சில சமயம் சில பேர் பார்ட் டைம் வந்திருப்பாங்க, ஃபுல் டைம் வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் ரஷ் பண்ணி கொண்டு போகலாம். பட் பார்ட் டைம் வர்றவங்களுக்கு இதுதான் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அவங்களை ஈகிள் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். ஈகிள்னா என்ன, 1,15,000 BV அது எப்போ வரலாம், ஒரு 6th மந்த் இல்லை 7th மந்த்தில் அந்த ஈகிளை ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம். ஸோ ஈகிள் வந்துட்டாலே ஈகிள்னாலே என்ன அர்த்தம், ஈகிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஈகிள் பேர்டு வந்து ஒரு அற்புதமான பேர்டு. என்ன பேர்டு அப்படின்னா அது எதை பற்றியும் கவலைப்படாது, மழை பெஞ்சா கூட என்ன பண்ணுன்னா மேகத்துக்கு மேலே போய் பறக்கும் அந்த ஈகல். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடும் அந்த ஈகிள்ன்ற லெவலில் வரும்போது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈகிள் வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை வேகமாக கொண்டு போய் ஒரு லெவலில் வந்து நிற்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர். ஸோ ஈகிள்ன்றது என்ன அப்படின்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரக்கூடிய ஒரு லெவல். அந்த லெவலில் வரும்போது அவங்க டீமில் ரெண்டு லீகல் வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 7th 8th மந்த்து ஈகிள், 6th 7th மந்த் ஈகிள் வருவாங்க, 8th மந்த்து அவங்களுக்கு கீழே ரெண்டு ஈகிள் வர்றதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த ஈகிள் இவங்க ஒரு ஈகிளாக இருக்காங்க ரெண்டு ஈகிள், ஸோ 3 ஈகிள் இந்த ஈகிள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுங்க. ஈகிள்னாலே ஒரு பர்ஃபெக்ட் லீடர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு போகும்போது. ஸோ 3 ஈகிள் வந்துட்டாலும் அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டார் போவோம், அவங்களுக்கு கீழே ஒரு 3 ஈகிள் வந்துட்டால் அவங்க ஸ்டார் போவாங்க. மேக்ஸிமம் 10th 11th 12th மந்த்துக்குள்ளே இந்த விஷயம் நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப். இதுக்கான வேலைகளை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். எவ்வளோ நாள் பண்ணணும், தொடர்ச்சியாக நம்ம டீமுக்கு ஒரு 3 வருஷம் இந்த வேலையை பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஸ்டார் பேர்ல் அப்படின்ற ஒரு அற்புதமான லெவல். இந்த ஸ்டார் பேர்ல் வந்துட்டிங்கன்னா லைஃப்பில் மினிமம் 1 lakh rupees வருமானம் அப்படின்ற ஒரு இன்கம் நம்ம எடுக்கலாம். இதுதான் வந்து இந்த ஒர்க் பேட்டர்ன். ஸோ இந்த ஒர்க் பேட்டர்ன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஃபீல்டு ஒர்க். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலர் ஜூம் மீட்டிங் வந்து சில சமயம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருது. அந்த டைமில் மீட்டிங் நடக்கும்போது நம்ம போக முடியல. ஈவினிங் டைமில் அதே மாதிரி 6 o'clock 7 o'clock நடக்குது, 9 o'clock அப்படி நடந்துட்டு. ஸோ இந்த ஒர்க் பேட்டர்னை எல்லாரும் இந்த பிஸ்னஸில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க விடாமல் 2 வருஷம் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார் மட்டும் இல்லை, கோல்டு மட்டும் இல்லை, ஸ்டார் கோல்டு மட்டும் இல்லை, 100% ஈ நம்மளுடைய எமரல்டு சார் பின் லெவலையும் சரி, ஸ்டார் எமரல்டும் சரி, ரூபி ஸ்டார் ரூபின்னு சொல்லி டைமண்ட் வரைக்கும் 5 இயர்ஸ்க்குள்ளே மினிமம் டைமண்ட். இப்போ நம்ம டைமண்ட் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஆச்சு அவங்களுக்குலாம் வருது, நம்மளுக்குலாம் அவ்வளோ தேவையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பொருட்கள் இங்கே இருக்கு, அந்த அளவுக்கு லீடர்ஸ் இருக்காங்க, அந்த அளவுக்கு சிஸ்டம் இருக்கு, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. அதாவது இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் பெரிய பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணாலே போதும் இன்னைக்கு. எனக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி வரக்கூடிய பிஸ்னஸ்ல நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதே டெக்னாலஜி, நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் சார் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி அவர் ஒரு தடவை ட்ரைனிங் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் எல்லாரும் ஜெயிக்க முடியும். அதுதான் வந்து நான் இந்த ஸ்டாருக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் ஸ்டாருக்கு நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா நான் ஸ்டார் தான் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணணும் அதை தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கவே தகுதி இருக்கு. ஸோ இதே நான் ரவி உட்காந்து பேசினா கேட்கலாம், என்ன கேட்கணும், எப்படி சார் டெக்னிக்கல் ஆகுதுன்னு கேட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசணும், அவர் அந்த ட்ரைனிங் கொடுத்தா தான் அதுக்கு சூட்டபுளான ஒரு பர்சன். ஸோ நான் ஸ்டார் ஆகிறதுக்கான சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச
எங்க டீமுக்கு தெரியும். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதேதான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்லாம் இல்ல, உங்க லீடர்ஸோட உட்காந்து பேசி அவங்க சில பேட்டர்ன் வச்சிருப்பாங்க, அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அவங்கவுங்க லீடர்ஸ் எப்பயுமே இன்னொரு பிசினஸ் இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கிற ஆக்டிவ் லீடர்ஸ் கிட்ட தான் இருக்கு அந்த தகுதி. நீங்க கிராஸ் லைன் கிட்ட வந்து நினைக்கலாம் இவங்க நல்லா பண்றாங்க, ஆனால் உங்களுக்கு சரியான முறையில உங்க மேல 100% அக்கறை உள்ள ஒரு லீடர் யாருன்னு பார்த்தா நம்மளுக்கு மேல இருக்க லீடர்ஸ். 100% அவங்க சொல்றதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அவங்க வளரக்கூடிய ஒரு தலைவரா இருப்பாங்க, அந்த தலைவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா அவங்க உங்க கூட உட்காந்து 100% ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய லீடர் ரவி, வெண்மதி மேடம், ராமசாமி சார் இவங்க மட்டும்தான், இவங்களை வச்சுதான் நாங்க வந்து. அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா நம்ம மத்த லீடர்ஸ் நடத்துற கூட்டங்களுக்கு நம்ம கலந்துக்கணும் கண்டிப்பா. இப்ப எம்எல்ஏ சார் நடத்துற கூட்டம் இதெல்லாம் வந்து நம்ம கலந்துக்கணும். ஆனா நம்ம கூட உட்காந்து ஒர்க் பண்ணி நம்ம நெருக்கமா ஒர்க் பண்ற யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெருக்கமா இருக்க லீடர்ஸ், இவங்க கூட தான் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். நம்ம அவங்க சொல்றதை கேட்கணும், அவங்க கிட்ட நிறைய டவுட்லாம் கேட்கணும், ஏதாவது ஒரு சேலஞ்ச் அப்படின்னா அவங்க கிட்ட தான் கொண்டு போகணும். ஸோ அப்ப என்ன ஆகுனா ஒரு யூனிட்டி கிடைக்கும். அந்த லீடருக்கு வந்து நம்ம கிட்ட என்னென்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும். இப்ப ரவிக்கு தான் தெரியும் எனக்கு என்ன தேவை அப்படின்றது. அப்ப நான் என்ன பண்ணும், ரவி கிட்ட நெருக்கமா இந்த விஷயத்த நான் கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கிட்ட. ஸோ இதுதான் வந்து ஒர்க் பேட்டர்ன். இந்த ஒர்க் பேட்டர்ன் நீங்க கட்டுக்கோப்பா ஒரு கட்டுப்பாடோட ஒரு டிசிப்ளினா நம்ம பண்ணோம் அப்படின்னா இங்க தோக்கிறதுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை. நம்ம தோக்குறோம் அப்படின்னா அதுக்கு முழு முழு காரணம் நாம தான். செக் பண்ணிக்கோங்க, அப்ளைனோ டவுன்லைனோ கம்பெனியோ கிடையாது. இதை 100% எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிசினஸ்ல தோல்வின்ற ஒரு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் இந்த பிசினஸ் உடைய ஒர்க் பேட்டர்ன். நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எங்க லீடர் சொல்ற விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். காமராஜ் சார்ல இருந்து, டைமண்ட் சார்ல இருந்து அத்தனை பேர் நம்மளுக்கு அற்புதமான லீடர்ஸ். உண்மையிலேயே வந்து நம்மளோட எல்லோஸ் சொல்லுவாங்க, லைன் ஆஃப் ஸ்பான்சர். இதை விட ஒரு சிறப்பான லீடர் நம்ம கோபகுமார் சார், மூர்த்தி சார், அப்புறம் சுஜித் சார், என்ன மாதிரி லீடர்ஸ் பாருங்க. ஜஸ்ட் லிசன், ஜஸ்ட் ஃபாலோ த லீடர்ஸ், பி வித் த லீடர்ஸ். லீடர்ஸ் கூட இருங்க, ஜெயிச்சிருவோம் நம்ம. ஸோ இதுதான் இந்த வியாபாரத்துக்கு தேவையான அடிப்படை விஷயம். இதெல்லாம் அடிப்படை தான். இந்த அடிப்படையை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும், வியாபாரத்தில் ஜெயிச்சிடலாம். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய காமராஜ் சார் மற்றும் என்னுடைய அப்ளைன் லீடர்ஸ் ஜெகதீஷன் சார் இன்னைக்கு ஹோஸ்டா இருக்காரு, அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம், ஜெயாட்சியம், குடாட்சியம், வாழ்காட்சியம்.